हेलो फ्रेंड्स, वेलकम टू वेदा वीट समयल। नाम इनकी पाकपो रेसिपी पोंगल ना। पोंगल पानेल पोंगल एप्पडी वैक्किरदुन सोल्ली पाकलाम। पोंगल पन्न तेवयान पोरुट्कला पात्तरलाम। 200 ग्राम पच्चरिसी, 150 ग्राम वेल्लम, नींगा नाट्टु वेल्लमुम यूस पण्णिक्कलाम इल्ला नार्मल वेल्लमुम यूस पण्णिक्कलाम। 50 ग्राम वंदु पासी पर्प्पु, नेय वंदु 3 टेबल स्पून अलवु, मुंद्री त्राचे वंदु उंगा तेवैक्केर्प नींगा आड पण्णिक्कोंगा। पच्चरिसियुम पर्प्पियुम नल्ला कळुविक्कोंगा। कळुवि अंद तण्णिय वंदु फिल्टर पण्णि एडुत्तुक्कोंगा। இந்த கழுவுற தண்ணியை ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க ஃபில்டர் பண்ணி அந்த பானையை வந்து நிரச்சுக்கோங்க। நம்ம அரிசி கழுவுன தண்ணியில பொங்கல் வைக்கும்போது தான் பொங்கல் வந்து பொங்கி வரும். நீங்க நார்மல் தண்ணி ஆட் பண்ணீங்கனா பொங்கல் வந்து பொங்காது। அரிசியும் பருப்பையும் கழுவி அந்த பானையை வந்து நிரச்சுக்கோங்க। பானை நிறைய வந்து தண்ணி இருக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி பானையை வச்சுக்கோங்க। ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க। ஹை ஃப்ளேம்ல இருந்தா தான் பானையில இருக்கிற தண்ணி வந்து சீக்கிரம் பொங்கி வரும். ஒரு சின்ன கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க। நெய் நல்லா காஞ்சதும் முந்திரியையும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கோங்க। முந்திரியையும் திராட்சையையும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க। திராட்சை நல்லா உப்பி வந்திருச்சு, இந்த ஸ்டேஜ்ல வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிரலாம். முந்திரியும் நமக்கு வறுபட்டுருச்சு। பானையில இருக்கிற தண்ணி வந்து மேலே லைட்டா பொங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு। ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க। பானையில இருக்கிற தண்ணி மேலே நல்லா பொங்குனதும் ஃப்ளேமை லோ பண்ணிட்டு அரிசியை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க। பானையில இருக்கிற தண்ணியில இருந்து கொஞ்சம் தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்துல நம்ம தனியா மாத்திக்கலாம். அப்பதான் நம்மால அரிசி ஆட் பண்ண முடியும். கொஞ்சம் தண்ணி எடுத்த பின்னாடி நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரிசி ஆட் பண்ணா பானை வந்து நிரஞ்சிருக்கணும். அந்த அளவு வந்து தண்ணி இருந்தா போதும். அரிசியும் பருப்பியும் சேர்த்து ஒரு டம்ளருக்கு வந்து 3 டம்ளர் அளவு வந்து தண்ணி தேவைப்படும் வேகிறதுக்கு. அந்த அளவு வேகிற சைஸ் பானை எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்க அளவுக்கு வந்து 4 டு 4.5 டம்ளர் அளவு வந்து தண்ணி தேவைப்படும். அரிசியும் பருப்பியும் ஆட் பண்ண பின்னாடி ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். நம்ம பச்சரிசி கழுவுன தண்ணி ஆட் பண்ணனால தண்ணி வந்து மேலே பொங்கி வந்துட்டே இருக்கும். அதனால லோ ஃப்ளேம்ல இந்த பொங்கல் வேகட்டும். ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்பதான் நம்ம வெல்லம் சேக்கும்போது அது தூக்கலா தெரியும். லோ ஃப்ளேம்ல இருந்தாலும் தண்ணி வந்து நமக்கு மேலே பொங்கும். அந்த சமயத்துல வந்து கரண்டி யூஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. தண்ணியெல்லாம் ஓரளவு வத்தின பின்னாடி 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நெய்யும் முந்திரி திராட்சையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விடுங்க. அரிசி வந்து நல்லா நமக்கு கொளைய வேகணும். அரிசியும் பருப்பும் நல்லா வெந்த பிறகு தான் நாம வெல்லம் சேர்க்கணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா mix பண்ணி விடுங்க. வெல்லம் கரையற வரைக்கும் நம்ம mix பண்ணி விடலாம். வெல்லத்தை வந்து நீங்க அரிசி வேகிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிட்டீங்கனா அரிசி வேகாது, அதே ஸ்டேஜ்ல அப்படியே தான் இருக்கும். அதனால அரிசி நல்லா வெந்த பிறகு வெல்லத்தை ஆட் பண்ணுங்க. வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி அது கரையற வரைக்கும் நல்லா mix பண்ணிக்கோங்க. அரிசி பருப்பு வெல்லம் எல்லாம் ஒன்னோடு ஒன்னு கலக்குற மாதிரி நல்லா mix பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல ஃப்ளேம் ஆஃப் பண்ணிரலாம். நம்மளோட பொங்கல் ரெடி. தை பொங்கலுக்கு நீங்களும் உங்க வீட்ல பானையில பொங்கல் வச்சு கொண்டாடுங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க் யூ।